அஞ்சு நாளைக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜில் சைக்காட்ரிக் வார்டில் இருந்து தப்பிச்சு போன என்னோட பேஷண்ட். அவன் தான் நீங்க சொல்ற நித்யாவோட முற பையன். அதாவது இந்த நித்யாவோட அப்பா ஜெயவர்மனோட கூட பிறந்த தங்கச்சி பையன் வினயன். சார், அவனோட பெட்டி, அவனோட தொப்பி, அவனுடைய கோட்டு, அவனுடைய ரெக்கார்டர், எனக்கு அன்னைக்கே தெரியும் சார் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதெல்லாம் என்னோடதுடா. இங்க நீங்க பத்திரிக்கை யாருமே படிக்க மாட்டீங்களா? பத்திரிக்கையில ஃப்ரண்ட் பேஜ்ல அவனோட போட்டோவோட அங்க போட்டிருந்தோம். இந்த பேப்பர் ரொம்ப முக்கியம். Come on, give me a break. He had illusions. Hallucination. Paranoia. Precipitation. இல்லாத ஒண்ணத்தை பாப்பான், திடீர்னு பயப்படுவான், நடக்காத ஒண்ண நினைச்சு பாப்பான். அவ்வளவு செத்து போன அவனோட அம்மா லக்ஷ்மி கூட பேசுவான். It was a clear case of schizophrenia. அதுவும் நீங்க ஒரு டாக்டர், இவ்வளவு சிம்டம்ஸ் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து அவனுக்கு மூளை சரியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்த டிகிரி, பத்தாததுக்கு ஸ்டார், இதெல்லாம் போதாதுன்னு ஹிப்னாட்டிசம் வேற. ஆனா சார், அவன் ரொம்ப நார்மலா இருந்தான். அதுல அவன் வித்தக்காரன். ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கூட அவன் நார்மலா தான் இருந்தான்னு எல்லாருமே சொன்னாங்க. எஸ், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கண்ணன் நாயர், பேஷண்ட் இஸ் எ டாக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏன் தலையில கட்டிடாதீங்க? இதோ பாருங்க, அந்த நித்யா பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, அவளுக்குன்னு கார்டியன்ஸ் யாருமே கிடையாது, கோவில் அதை சுத்தி இருக்கிற இடத்தோட அதிகாரமும் கிடையாது. நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த வீடு, 500 ஏக்கர் நிலம் எல்லாமே அவளுக்கு சொந்தன்றதை மறந்துடாதீங்க. அதுல உங்க நாய்களும் இந்த வீல் சேரும் அடக்கும். கவர்மெண்ட் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு திரும்ப போக வேண்டியிருக்கும் உங்க ஊருக்கு. உங்களுக்கு கொஞ்சமாவது சீரியஸ் இருக்கா? ஒரு கொலகாரம் கூட நித்யா போயிருக்கா இப்ப. கொலகாரனா? ஒரு கொலை கிடையாது, 4. அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவன் தான் கொலை பண்ணியிருக்கான். ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாம. He is dangerous. அவனுக்கும் நித்யாவுக்கும் இடையில யாராவது வந்தா. நித்யாவோட அப்பாவை கொன்ன பழி அவன் மேலேயே விழட்டும். நடடா. யார் மேடம் நிற்கிற? இருந்து போடா. Mm-hmm.
வினயா, வினயா, எங்க பார்க்க நீ? என்னப்பா? வினயா, ஒரு தடையுமே கிடைக்கல. இப்ப அவங்களுக்கு எப்படி சார் பிடிக்கிறது? கிடைப்பாங்க. எங்க போயிட போறாங்க? எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு எல்லாமே தெரியும். இருக்கிற என் பொண்ணோட வாழ்க்கைக்கு வெளிச்சமா. என் பொண்ணு கூட அவன் எப்பவும் இருப்பான். அவங்க ரெண்டு பேரோட உலகமே வேற. அவங்க என்ன நடந்தாலும் ஒத்துமையா இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு பாசம். அந்த சொந்தம் எனக்கு கிடைச்ச பாக்கியம். அவளுக்கு வரமா கிடைச்ச அவனை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது. அவளுக்கு எல்லாமே அவன்தான். அவன்தான் அதிதன். வினயா, ஓடிப்போ. நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் நான் உன்னை வந்து கண்டுபிடிப்பேன்.